हेलो स्टूडेंट्स, नाउ वी आर गोइंग टू सी 9th मैथ्स चैप्टर 5 कोऑर्डिनेट ज्योमेट्री पार्ट 7 एक्सरसाइज 5.3. इन द प्रीवियस वीडियो इन पार्ट 6 वी हैव सीन एक्सरसाइज 5.3 सम्स 5 एंड 6. Now I am going to explain 7th sum, the points A -3, 6, B 0, 7 and C 1, 9 are the midpoints of the sides DE, EF and FD of a triangle DEF. Show that the quadrilateral ABCD is a parallelogram. Enna kuduthirukranga point A vandu -3, 6, point B vandu 0, 7 and C vandu 1, 9. Idella vandu midpoints of the sides D oda midpoint, DE oda midpoint, EF oda midpoint, FD oda midpoint. The three sides vandu triangle DEF oda sides. Nama enna vandu prove panna appadina show that the quadrilateral ABCD vandu parallelogram appadindrada nama vandu prove pannom. Solution vandu let D be X1 Y1, E be X2 Y2 and F vandu X3 Y3 nu eduthukrom. D ya vandu X1 Y1 eduthukrom, E ya vandu X2 Y2 nu eduthukrom and F vandu X3 Y3 nu eduthukrom. Midpoint formula vandu use panna midpoint m of x comma y that is equal to x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. ட்ரையாங்கிள் DEF வந்து வரைஞ்சுக்கிறோம். டியோட பாயிண்ட்ஸ் வந்து X1 Y1, இயோட பாயிண்ட் வந்து X2 Y2, எஃபோடது வந்து X3 Y3. டி சைடு டிஇயோட மிட் பாயிண்ட் வந்து ஏ, அது -3, 6. அடுத்தது வந்து இஎஃபோட மிட் பாயிண்ட் வந்து பி, அது வந்து 0, 7. அடுத்தது டிஎஃபோட மிட் பாயிண்ட் வந்து சி, அதோட ஆர்டர் பேர் வந்து 1, 9. இப்போ நம்ம என்ன வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா ஏபிசிடி வந்து இது ஸ்கொயர், இதை நம்ம பேரலோகிராம் அப்படின்றத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணும். இந்த மிட் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் ஆஃப் பி டிஇ வந்து ஏ, அது வந்து X1 plus X2 by 2 comma Y1 plus Y2 by 2. நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து -3, 6. அதை வந்து எழுதிக்கிறோம் -3, 6 லெஃப்ட் சைடு. ரைட் சைடு வந்து X1 plus X2 by 2 comma Y1 plus Y2 by 2 எழுதிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் அடையும் செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அடையும் கம்பேர் பண்ணோம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா X1 plus X2 by 2 வந்து -3. So X1 plus X2 by 2 வந்து that is equal to -3 அப்படின்னா இங்க வந்து 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது என்ன ஆகும்னா அதோட ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டர்ல போயிடும். So -3 × 2, அப்ப X1 plus X2 is equal to -3 × 2 வந்து நமக்கு கிடைக்குது. Therefore X1 plus X2 இங்க ஆல்ரெடி -3 இருக்கு, இங்க 2, ஒரு நெகட்டிவ் இன்டு ஒரு பாசிட்டிவ், அது வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா நெகட்டிவ் கிடைக்கும். -3 × 2 வந்து -6. Therefore X1 plus X2 that is equal to -6. அது வந்து equation 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். Y1 plus Y2 by 2 that is equal to 6 in கிடைக்குது. இங்க 2 denominatorல இருக்குது, left to right போகும்போது இது numeratorல போயிடும். So Y1 plus Y2 that is equal to 6 × 2, 6 × 2 வந்து 12. Therefore Y1 plus Y2 that is equal to 12, இதை வந்து equation 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் EF, அது வந்து B, that is equal to all வந்து coordinates வந்து நமக்கு X2 plus X3 by 2 comma Y2 plus Y3 by 2 அப்படின்னு கிடைக்குது. B யோட வேல்யூ வந்து 0, 7. இதை வந்து லெஃப்ட் சைடு எழுதிக்கிறோம். ரைட் சைடு ஆஸ் இட் இஸ் X2 plus X3 by 2 comma Y2 plus Y3 by 2 வந்து எழுதிக்கிறோம். இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம்னு கம்பேர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து X2 plus X3 by 2 வந்து தட் இஸ் ஈக்குவல் டு வந்து 0 கிடைக்குது. இங்கே 2 வந்து டினாமினேட்டரில் இருக்கு, அந்த டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஒரு ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டரில் போயிடும். ஸோ 0 × 2 கிடைக்கும். X2 plus X3 வந்து that is equal to 0 × 3 கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். X2 plus X3 that is equal to 0 × 2, 0 உடைய எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். Therefore X2 plus X3 that is equal to 0, இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் Y2 plus Y3 by 2 that is equal to 7, இங்கே 2 டினாமினேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ Y2 plus Y3 that is equal to 7 × 2 அப்படின்னு கிடைக்குது. 7 × 2 = 14, Therefore Y2 plus Y3 that is equal to 14, இது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் FD, அது வந்து C, தட் இஸ் ஈக்குவல் டு அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து என்னதுன்னா X3 X1 Y3 Y1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்றோம். X3 plus X1 by 2 comma Y3 plus Y1 by 2 அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம்.
சி யோட ஆர்டர் பேர் வந்து 1,9, அது லெஃப்ட் சைடு எழுதிக்கிறோம், ரைட் சைடு ஆஸ் இட் இஸ் எழுதிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஒன் பை டூ கமா ஒய் த்ரீ பிளஸ் ஒய் ஒன் பை டூன்னு எழுதிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மோட செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்மோட நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஒன் பை டூ வந்து ஒன்னு கிடைக்குது. ஸோ இங்கே டினாமினேட்டர்ல டூ இருக்கு, லெஃப்ட் டு ரைட் வரும்போது அது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஒன் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்டூ டூ, ஒன் டூ இஸ் டூ, அது வந்து டூ எழுதிக்கிறோம். தேர்ஃபோர் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு டூ, இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனா எழுதிக்கிறோம். அடுத்தது செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்மோட கம்பேர் பண்ணும்போது ஒய் த்ரீ பிளஸ் ஒய் ஒன் பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு நைன் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து டூ டினாமினேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் வரும்போது அது நியூமரேட்டருக்கு போயிடும். தேர்ஃபோர் அது வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒய் த்ரீ பிளஸ் ஒய் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு நைன் இன்ட்டு டூன்னு கிடைக்குது. நைன் டூ சார் எயிட்டீன், தேர்ஃபோர் ஒய் த்ரீ பிளஸ் ஒய் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன், அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் சிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கிறோம். ஆடிங் 1,3 அண்ட் 5 வி கெட், அதாவது ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் த்ரீ அண்ட் ஈக்குவேஷன் ஃபைவ் இது மூணையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஒன் கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு வந்து மைனஸ் சிக்ஸ் பிளஸ் ஜீரோ பிளஸ் டூன்னு கிடைக்குது. இங்கே லெஃப்ட் சைடு வந்து டூ எக்ஸ் ஒன் இருக்குது, டூ எக்ஸ் டூ இருக்குது, டூ எக்ஸ் த்ரீ இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிக்கணும், டூ எக்ஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸ் டூ பிளஸ் டூ எக்ஸ் த்ரீ. இங்கே வந்து மைனஸ் சிக்ஸ், இந்த மைனஸ் சிக்ஸோட இதை பிளஸ் டூ இதை நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஃபோர்னு கிடைக்குது. பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் எழுதிக்கிறோம். இது மைனஸ் போர் பை டூ, இது ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ. ஸோ இதை வந்து டூ டேபிள் வச்சு கேன்சல் பண்ணலாம். ஒன் டூ இஸ் டூ, டூ டூ சார் ஃபோர். ஸோ எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து செவன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஆடிங் டூ கமா ஃபோர் அண்ட் சிக்ஸ் வி கெட், அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் இது மூணை வந்து நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்ப்போம். மூணு ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் சைடு என்ன கிடைக்குதுன்னா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பிளஸ் ஒய் டூ பிளஸ் ஒய் த்ரீ பிளஸ் ஒய் த்ரீ பிளஸ் ஒய் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ரைட் சைடு ஈக்குவல் பண்ணும்போது டுவெல் பிளஸ் ஃபோர்டீன் பிளஸ் எயிட்டீன். இந்த லெஃப்ட் சைடு இந்த டேர்மும் ரைட் சைடு இந்த டேர்மும் கிடைக்குது. இங்கே வந்து டூ ஒய் ஒன் இருக்குது, டூ ஒய் டூ இருக்குது, டூ ஒய் த்ரீ இருக்குது. ஸோ டூ ஒய் ஒன் பிளஸ் டூ ஒய் டூ பிளஸ் டூ ஒய் த்ரீன்னு எழுதிக்கிறோம். ரைட் சைடு இருக்கிறது மூணுமே பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கு. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணாமல் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபார்ட்டி ஃபோர்னு கிடைக்குது. So 2y1 plus 2y2 plus 2y3 that is equal to 44. The moonu termலயே வந்து 2 காமனா இருக்கு. So அது அவுட் சைடு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ரிமைனிங் இருக்குது y1, செகண்ட் டேர்ம் ரிமைனிங் இருக்குது plus y2, தேர்ட் டேர்ம் வந்து ரிமைனிங் இருக்குது plus y3 that is equal to 44 னு கிடைக்குது. இங்க 2 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டருக்கு வந்துரும். y1 plus y2 plus y3 that is equal to 44 by 2. ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. So 2 டேபிள் வச்சு நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, இது வந்து 2 2 சார் 4, 2 2 சார் 4 22 னு கிடைக்குது. சோ y1 plus y2 plus y3 that is equal to 22, அது வந்து ஈக்குவேஷன் 8 அப்படினு எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து 7th ஈக்குவேஷன் வந்து that implies x1 plus x2 plus x3 that is equal to minus 2. நமக்கு வந்து x1 plus x2 that is equal to minus 6. சோ அந்த கண்டிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா x1 plus x2 க்கு வந்து minus 6 நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். x3 வந்து அசிட்டிஸ் எழுதிக்கிறோம். ரைட் சைடு வந்து மைனஸ் டூ இருக்கு. சோ மைனஸ் சிக்ஸ் பிளஸ் எக்ஸ் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. இந்த ரீசனை வந்து நம்ம பிராக்கெட்ல எழுதிடணும். சின்ஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ், இந்த கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்றோம். இங்க மைனஸ் சிக்ஸ்ன்றது வந்து நெகட்டிவா இருக்கு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது பாசிட்டிவ் ஆயிரும். சோ எக்ஸ் த்ரீ வந்து என்ன கிடைக்கும்னா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பிளஸ் சிக்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம்.
எக்ஸ் த்ரீ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பிளஸ் சிக்ஸ், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஃபோர். இதோட பிக்கர் நம்பர் சைன் வந்து பிளஸ், ஸோ பிளஸ் எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு கிடைக்கிது. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஒன் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ எக்ஸ் த்ரீயோட வேல்யூ வந்து ஃபோர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வந்து எக்ஸ் த்ரீக்கு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். பிளஸ் எக்ஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு வந்து டூ, இங்கே ஃபோர் வந்து பாசிட்டிவாக இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஃபோர், இது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா டூ, பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், ஸோ மைனஸ் டூன்னு எழுதிக்கிறோம். எக்ஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ். எக்ஸ் ஒன்னோட வேல்யூ பார்த்தா நம்ம மைனஸ் டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். மைனஸ் டூ பிளஸ் எக்ஸ் டூ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ், இந்த பிராக்கெட்ல வந்து நம்ம எந்த கண்டிஷனை யூஸ் பண்றோமோ அதை எழுதிக்கணும். இங்க வந்து சின்ஸ் எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எழுதிக்கணும், இங்க சின்ஸ் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் டூ பிளஸ் எக்ஸ் டூ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ், இங்க மைனஸ் டூ வந்து லெஃப்ட் சைட் நெகட்டிவா இருக்கு, லெஃப்ட் டு ரைட் வந்து அது போகும்போது அது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ எக்ஸ் டூ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் பிளஸ் டூ, இது ஒரு நெகட்டிவா இருக்கு, இது ஒரு பாசிட்டிவா இருக்கு, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஃபோர்னு கிடைக்கும், பிகர் நம்பர் சைன் வந்து மைனஸ், ஸோ மைனஸ் ஃபோர்னு எழுதணும். ஸோ எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், இதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்னு கிடைக்குது. எயித் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பிளஸ் ஒய் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்டி டூ. ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூட வேல்யூ வந்து டுவெல்வ், அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது டுவெல் பிளஸ் ஒய் த்ரீ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூன்னு கிடைக்குது. இங்கே டுவெல்வ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது நெகட்டிவ் ஆயிரும். ஒய் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ மைனஸ் டுவெல்வ், டுவெண்ட்டி டூ மைனஸ் டுவெல் வந்து டென்னு, ஒய் த்ரீ இஸ் ஈக்குவல் டு டென்னு கிடைக்குது. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஒய் டூ பிளஸ் ஒய் த்ரீ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு வந்து ஃபோர்டீனு. ஒய் டூவோட வேல்யூ வந்து நம்ம ஒய் த்ரீயோட வேல்யூ வந்து டென்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். சின்ஸ் ஒய் த்ரீ வந்து டென்னு, அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y2 plus 10 is equal to 14 அப்படினு கிடைக்குது. சோ y2 வேல்யூ இந்த plus 10 வந்து லெஃப்ட் சைடு வந்து பாசிட்டிவா இருக்குது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது நெகட்டிவ் ஆயிரும். சோ y2 that is equal to 14 minus 10, 14 minus 10 ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருக்குது, இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 4 வருது, பிகர் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ், சோ பாசிட்டிவ் சைன் போட்டுக்கறோம். y2 that is equal to 4 அப்படினு நமக்கு வேல்யூ கிடைக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ தட் இஸ் ஈக்குவல் டு டுவெல்வ், ஒய் டூட வேல்யூ வந்து ஃபோர்னு எழுதியிருக்கோம், அதை வந்து நம்ம ரீசன் எழுதணும். சின்ஸ் ஒய் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர், அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் ஒன் பிளஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு டுவெல்வ், லெஃப்ட் சைடு வந்து ஃபோர் பாசிட்டிவாக இருக்கு, லெஃப்ட் டு ரைட் வரும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ ஒய் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு டுவெல் மைனஸ் ஃபோர், டுவெல் மைனஸ் ஃபோர் வந்து எயிட், ஒய் ஒன் வந்து நம்ம தட் இஸ் ஈக்குவல் டு எயிட்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் ஒன் வந்து மைனஸ் டூ, ஒய் ஒன் வந்து எயிட், ஸோ டி ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் மைனஸ் 2,8. அடுத்தது வந்து x2 that is equal to minus 4, y2 that is equal to வந்து 4. So e of x2 y2 that is equal to e of minus 4, 4. Next வந்து x3 வந்து 4, y3 வந்து 10. So f of x3 y3 வந்து that is equal to f 4, 10 ன்னு கிடைக்குது. So இந்த triangle ஓட vertices வந்து d வந்து minus 2, 8, e வந்து minus 4, 4, f வந்து 4, 10. இந்த மூணு vertices வந்து நம்ம வேல்யூஸ் ஆர்டர் பர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிசிடி வந்து நம்ம பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வேர்டெக்ஸ் டி வந்து தேவைப்படுது. ஸோ இந்த வேர்டெக்ஸ் டி எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் இஸ் வந்து மைனஸ் டூ கமா எயிட், டயக்னல் ஏசி வந்து எடுத்துக்கிறோம். ஏ வந்து ஆர்டர் பேர் வந்து மைனஸ் த்ரீ கமா சிக்ஸ், எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து சி வந்து ஒன் கமா நைன், அது எக்ஸ் டூ ஒய் டூன்னு எழுதிக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, ஏசி டயக்னலோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், மிட் பாயிண்ட் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி. தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் x2 y2 வந்து யூஸ் பண்ணும்போது மைனஸ் த்ரீ பிளஸ் ஒன் பை டூ கமா சிக்ஸ் பிளஸ் நைன் பை டூன்னு வந்து நமக்கு கிடைக்குது. இங்க வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றதுனால நம்ம பிராக்கெட்ல சின்ஸ் எம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ அப்படின்னு இந்த ரீசனை நம்ம எழுதிக்கணும். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவா இருக்கு, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா டூ கிடைக்கும். இந்த பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், ஸோ மைனஸ் டூ பை டூன்னு எழுதுறோம். இது ரெண்டுமே பாசிட்டிவ், ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணி சிக்ஸ் பிளஸ் நைன் வந்து பிப்டீன் பை டூன்னு வந்து எழுதிக்கிறோம். ஸோ இங்க வந்து டூ பை டூ ரெண்டுமே வந்து மல்டிபிள் ஆஃப் டூ, அதை வந்து டூ டேபிள் வச்சு
கேன்சல் பண்ணலாம். 1 2 2 இங்க 1 2 2 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு -1, 15/2 அப்படின்னு வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி வந்து -1, 15/2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. பியோட ஆர்டர் பேர் வந்து 0.7 அது x1 y1 எழுதிக்கிறோம். டி ஆர்டர் பேர் வந்து -2.8 அது x2 y2 எழுதிக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, பிடி வந்து டயக்னல், அது வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றோம். இந்த x1 y1 x2 y2 அதை யூஸ் பண்ணி நமக்கு அது என்ன கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0 -2/2, 7+8/2 கிடைக்குது. ஜீரோல எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணாலும் அந்த சேம் நம்பர் தான் கிடைக்கும். சோ -2/2 கிடைக்குது. இங்க 7+8 ரெண்டுமே வந்து பாசிட்டிவ், ரெண்டே ஆட் பண்றோம், 15/2 அது எழுதிக்கிறோம். இங்க -2/2 ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, சோ அந்த 2 டேபிளை யூஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 2 இங்க வந்து 1 2 2, சோ தட் இஸ் ஈக்குவல் டு -1 னு கிடைக்குது. இங்க வந்து 7+8 15/2 அது வந்து ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம எழுதிக்கிறோம். சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா தேர்ஃபோர் மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் AC தட் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் BD. சோ இந்த ரெண்டு டயகனலோட மிட் பாயிண்ட் வந்து ஈக்குவல் அப்படி நமக்கு கிடைச்சிருக்குது. Since mid points of the diagonals are equal in parallelogram, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் மிட் பாயிண்ட் ஆஃப் டயக்னல் ஏசி தட் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் டயக்னல் பிடி. சோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 8th question, A -3, B -3, and C -3, -2 ஆர் த வர்டிசஸ் ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் அட் ஏ, சோ தட் த மிட் பாயிண்ட் of the hypotenuse is equidistant from the vertices. நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாயிண்ட் ஏ வந்து -3.2 கொடுத்திருக்காங்க, பி வந்து 3.2 கொடுத்திருக்காங்க, அண்ட் சி வந்து -3.-2. இது வந்து வெர்டிசஸ் ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் இது. ரைட் ஆங்கிள் அட் ஏ, ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி. ஷோ தட் நம்ம என்ன வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் டு ஆங்கிள் ஏ இருக்கு இல்லையா, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு தான் வந்து நம்ம ஹைபோட்டனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைபோட்டனஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் த வெர்டிசஸ், அதாவது ஏ பி சி இதுல இருந்து வந்து நமக்கு அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைபோட்டனஸ் வந்து நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம், ரைட் ஆங்கிள் அட் ஏ, அப்ப ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறதா ஹைபோட்டனஸ், அதை வந்து அதோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம டீன் எடுத்துக்கிறோம். ஏ வந்து -3.2, பி வந்து 3.2, அண்ட் சி வந்து -3.-2, ஆப்போசிட் ஆப்போசிட் 90 டிகிரி ஆங்கிள் தான் வந்து ஹைபோட்டனஸ், அதோட மிட் பாயிண்ட் வந்து டி. சோ நம்ம இது என்ன பண்ணோம், இந்த டியில இருந்து ஏ பி சி இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணனும். சொல்யூஷன்ல வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கிறோம். மிட் பாயிண்ட் m ஆஃப் xy தட் இஸ் ஈக்குவல் டு x1 + x2/2, y1 + y2/2 னு எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் bc வந்து நம்ம d, அது இல்லையா, d தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம b யோட வேல்யூ வந்து 3.2 அது x1 y1 எழுதிக்கிறோம். c யோட ஆர்டர் பேர் வந்து -3.-2 அது வந்து x2 y2 அப்படினு எழுதிக்கிறோம். சோ இந்த x2 y3 இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலால இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, மிட் பாயிண்ட் ஆஃப் BC தட் இஸ் வந்து D தட் இஸ் ஈக்குவல் டு 3-3/2, 2-2/2 னு கிடைக்குது. சோ இது வந்து 3 வந்து பாசிட்டிவா இருக்கு, 3 நெகட்டிவா இருக்கு, இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படினா 3-3 வந்து 0/2 எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்க 2-2 வந்து 0/2 னு எழுதிக்கிறோம். 0 வேல வந்து எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். சோ 0/2 0/2 நமக்கு அது என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படினா வந்து 0.0, அதுதான் வந்து D அந்த பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைபோட்டனஸ் இந்த டி வந்து நமக்கு ஃப்ரம் த வெர்டிசஸ் ஏல இருந்து பியில இருந்து சியில இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 2 + y2 - y1 2 இந்த ஃபார்முலாமா நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஏ டி எடுத்துக்கிறோம். ஏ -3.2 வந்து x1 y1 எடுத்துக்கிறோம், டி 0.0 x2 y2 எழுதிக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் x1 y1
x2 y2 இந்த distance formula நமக்கு use பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா அப்படினா AD that is equal to square root of 0 plus 3 whole square plus 0 minus 2 whole square னு கிடைக்குது. 0 plus 3 whole square வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 0 வல எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் நம்பர் கிடைக்கும். சோ 3 square அதே மாதிரி 0 ல இருந்து எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு சேம் நம்பர் கிடைக்கும் minus 2 whole square that is equal to square root of 3 square plus minus 2 square. 3 square வந்து 3 into 3 வந்து நமக்கு 9 அப்படினு கிடைக்குது. அதே மாதிரி minus 2 into minus 2 negative into negative positive so minus 2 square வந்து minus 2 into minus 2 வந்து 4 னு கிடைக்குது. That is equal to square root of 9 plus 4 இது ரெண்டை ஆட் பண்ணோம்னா நமக்கு 13 கிடைக்குது. AD that is equal to square root of 13. அடுத்து வந்து BD கண்டுபிடிக்கணும். B 3,2 வந்து x1 y1 எடுத்துக்கிறோம், D 0,0 x2 y2 னு எழுதிக்கிறோம். இது வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இந்த x1 y1 x2 y2 இத சப்ஸ்டிட் பண்ணோம்னா BD that is equal to square root of 0 minus 3 whole square plus 0 minus 2 whole square அப்படினு கிடைக்குது. 0 ல இருந்து எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். சோ இங்க வந்து minus 3 whole square னு கிடைக்குது plus இங்க வந்து minus 2 whole square னு கிடைக்குது. That is equal to square root of minus 3 होल स्क्वायर प्लस माइनस टू होल स्क्वायर नेगेटिव इनटू नेगेटिव வந்து பாசிட்டிவ் சோ माइनस 3 இன்டூ माइनस 3 வந்து நமக்கு प्लस 9 னு கிடைக்குது. அதே மாதிரி माइनस 2 இன்டூ माइनस 2 அது வந்து प्लस 4 னு கிடைக்குது. சோ 9 प्लस 4 இது ரெண்டை ஆட் பண்ணா நமக்கு 13 கிடைக்குது. சோ BD தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. அடுத்து வந்து C and D வந்து அதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். C வந்து माइनस 3, माइनस 2 அது வந்து x1 y1 எழுதிக்கிறோம். அடுத்து D வந்து 0, 0 அது x2 y2 னு வந்து நம்ம எழுதிக்கிறோம். சோ இந்த x1 y1 x2 y2 வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணா அப்படினா நமக்கு CD தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 + 3 ஹோல் ஸ்கொயர் + 0 + 2 ஹோல் ஸ்கொயர் னு கிடைக்குது. 0 வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து அதே நம்பர் தான் கிடைக்கும். இங்க வந்து 3 ஸ்கொயர் னு கிடைக்கும், இது வந்து 2 ஸ்கொயர் னு கிடைக்கும். இத தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். That is equal to square root of 3 square plus 2 square அப்படின் கிடைக்கிது. 3 square 3 into 3 வந்து 9, 2 square 2 into 2 வந்து 4. That is equal to square root of 9 plus 4. 9 plus 4 வந்து இரண்டை add பண்ண 13 அப்படின் கிடைக்கிது. CD that is equal to square root of 13. So AD that is equal to BD that is equal to CD that is equal to square root of 13. So இந்த 3 value வந்து நமக்கு 13, square root of 13 அப்படின் கிடைக்கிது. Therefore midpoint of BC, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைபோடெனஸ், மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைபோடெனஸ் தான் வந்து நமக்கு டி. மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இஸ் ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் த வெர்டிசஸ், அதாவது ஏயில இருந்து டி குள்ள டிஸ்டன்ஸும் பியில இருந்து டி குள்ள டிஸ்டன்ஸும் சியில இருந்து டி குள்ள டிஸ்டன்ஸ் இது மூணுமே வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 கிடைச்சிருக்குது. மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி என்னது அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைபோடெனஸ் அதுதான் வந்து டி. அது வந்து இஸ் ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் த வெர்டிசஸ், எல்லா வெர்டிசஸ்ல இருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம இதுல இருந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். Recap, in this video we have seen exercise 5.3, sums 7 and 8. Thank you students.